வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் சிறப்பான செல்வ பாக்கியம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் வாக்கினுக்குடையோன் நாளின் மன்னவருடனே கூடி பாக்கியம் மீதே வந்து பதியும் சுபரே கூட ஆக்கமாய் சுபர்கள் நோக்கமாகவே அணிந்தபோது தீர்க்கமாய் திரவியங்கள் செப்பமாய் இருப்பிக்கும் தானே சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள், ரெண்டு குடையவன் நாலு குடையவன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்க இவர்களை சுபர்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகனுக்கு அநேக செல்வ பாக்கியங்கள் சிறப்புற அமையும், இதை பெற்று வாழ்வான் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுக்குண்டான பொருள். கிரகத்தன்மை ரெண்டு செல்வ செழிப்பை கொடுக்கறது, இந்த இடம் வெளுத்துக்குச்சு. நாலு சொத்துக்களை கொடுக்கறது, இந்த இடம் வெளுத்துக்குச்சு. அப்போ இந்த இடம் வளர்த்துக்கும் போது இவனுக்கு இந்த மாதிரி அநேக செல்வ பாக்கியங்கள் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான். பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாவே அடாடா நம்மளும் தானே வீடு கட்டணும், நம்ம வாங்கின டைல்ஸே நல்லா இல்லையே, இது நல்லா இருக்கு, என்ன ரேட்டுக்கு கட்டினீங்க, எனக்கு ஒரு சதுரம் இப்படியாச்சு, அடடா என்கிட்ட இதை விட அதிகமாக வாங்கினா ஃபினிஷிங் சரியில்லையே, இப்படிலாம் ஒரு சிலருக்கு வருது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இவனுக்கு மாத்திரம் இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிது, நல்ல இடத்துல கிடைச்சிது, போக்குவரத்துக்கு அமைதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு வசதியாக இருக்கிற மாதிரி இப்படி பல பல விஷயங்கள் வருது சொத்து சம்பந்தப்பட்டதில். இவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு, எல்லாமே நன்மை அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இந்த நன்மையெல்லாம் இவனுக்கு என்ன எளிதில் கிடைத்திருக்குமா என்ன, முன்ஜென்மத்தில் செய்ததுடைய நன்மை. இவன் முன்ஜென்மத்தில் சிறந்த செல்வன், வந்து கோயிலை கட்டுறான். கோயிலை கட்டி இந்த கோவில் சிறப்பாக இருக்கணும், இதுக்கு ஒரு சில சொத்துக்கள் வேணும் அப்படின்ட்டு சொத்துக்களை அந்த கோவிலுக்கே எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு நெறிப்படுத்துகிறான், இப்படியெல்லாம் இது செஞ்சால் இதிலிருந்து வருமானம் ஈட்டலாம், வருமானம் ஈட்டினாக்கா இதுக்கு வந்து இதில் வர நெல்லை வச்சு நீங்கள் தினைக்கும் பொங்கல் கொடுக்கலாம், இதில் வர இதை வச்சு பசுமாடு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா இதுக்கெல்லாம் இது கொடுக்கலாம், பசுமாட்டிலிருந்து பால் கிடைச்சதுன்னா சாமிக்கே அதை உபயோகப்படுத்துங்க, அப்புறம் இடத்தின் முக்கிய பகுதியில் நான் ஒரு 10 கடை கட்டி விட்டுறேன், இந்த கடைக்கு வாடகை வரும் இதெல்லாம் கோவிலுக்கே அப்படின்னு. இந்த கோயிலுக்கு ஏன் செய்கிறான், கோயிலில் மனிதர்கள் போய் சாமி கும்பிட்டா அருள் கிடைக்கும், அப்போ அந்த கோவில் வேணும், கோயிலும் நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு செய்கிறான். இந்த பக்கம் மனிதர்களுக்கும் பெருசாக எதுவும் தீங்கெல்லாம் பண்ணுறதில்லை, மிக நியாயமானவன், மனிதர்களுக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்தால் கேட்டால் மாச்சரியமே இல்லாமல் செய்து கொடுத்தவன், பூமி தானங்களை கூட அளித்தவன். இப்படியெல்லாம் இருந்த பட்சத்தில் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் சிறப்பான செல்வ பாக்கியம் கிட்டியிருக்கு. இது தானாகவே நடக்கும், இதுக்கு வந்து சின்ன வயசுலேயே கும்பிடணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. வாலிப காலத்தில் வாலிபதை தாண்டி கூட நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கூட ரெண்டு குடையவரின் பிரஸ்தேக ஸ்தலம், நாலு குடையவரின் பிரஸ்தேக ஸ்தலம், ஒன்பதில் அமர்ந்திருக்கார், ஒன்பது குடையவரின் பிரஸ்தேக ஸ்தலம், இப்படியெல்லாம் கும்பிடும்போது கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது பார்த்திங்கன்னா இது மேலும் மேலும் வளர்ந்து மேலும் மேலும் பார்த்திங்கன்னா பெருகி கொண்டே இருக்கும், சிறப்புகளை பல பல பெற்று சிறப்பாக வாழும் வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பூமி நிலம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வேண்டுமென்றால் செவ்வாயுடைய பிரத்யேக ஸ்தலத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கப்பெறுவார். அதாவது நிறைய பேர் வாஸ்து குற்றம் இருக்குது,
எங்கள் இடத்த வாஸ்துப்படி மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ வெறும் 400 சதுரடி தான் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் வாஸ்துவை சரி பண்ணி கொடுக்கறது கஷ்டம். பெரிய இடமாகவே இருக்குது, கட்டும்போது அதை யோசிக்கலை, கட்டிட்டேன், வாஸ்து குற்றம் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய சிறப்பு ஸ்தலங்களை கும்பிடும்போது அங்கே இருக்கிற வாஸ்து குற்றம் அது மிகைப்படாமல் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.